ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல IQZ9 டர்போ இந்த போன் சைனால ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் இந்தியாவில லான்ச் பண்ண IQZ9 ஓட ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேடா இந்த போன் வளம் வருதுன்னே சொல்லலாம். இந்த போன்ல சைனா வெர்சன்ல என்னென்ன ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், ஸ்பெசிஃபிகேஷன், பேட்டரியோட பேக்கப் அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், கேமரா செக்மெண்ட் அண்ட் என்ன ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த IQZ9 கம்பேர் பண்ணும்போது Z9 டர்போல உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் கூட ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் பார்க்கும் போது IQZ9 நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் IQZ9 டர்போ கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க ஸ்னாப் டிராகன் 8S Gen 4 என்ன மார்க்கெட்டோட ஒரு 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபி பார்க்கும்போது ஆண்டினோ 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு சிப் செட்டுங்க. ஒரு
சூப்பரான ஒரு ஃபிளாக்ஷிப்பான சிப்செட். இந்த வட்டம் 8 சீரீஸ் அதாவது 7S Gen 2க்கும் காட்டிலும் இதோட ஆப்டிமைஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். இந்த 8S Gen 1 4 என்ன மார்க்கெட் ப்ராசர், இந்த ப்ராசர் ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் ஆகட்டும், ஒரு நானோமீட்டர் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விதமும் டிஜிட்டல் வைஸா சூப்பரா ஸ்கோர் பண்ணிருக்கு. அண்ட் தட் டே டு டே லைஃப்லயுமே இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இங்க வந்திருக்குனே சொல்லலாம். அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுக்கு இந்த வேப்பர் சாம்பியன் சிஸ்டம், 4D கேமிங் வைப்ரேட்டர் மோட்டர், 144 ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கனால ஒரு அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த போன்ல இருக்கு. அதை தவிர்த்து டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங், ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த போன் Z9 டர்போல எடுத்துட்டு வந்திருக்காங்க சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த IQ Z9 டர்போ IQ Zen கம்பேர் பண்ணும் போது இந்த டர்போன் பேருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடிக்க டிசைன் ஃபேக்டரா இருக்கட்டும் அண்ட் டிஸ்பிளேயோட மேஷுவான டிஸ்பிளே சைஸ் அண்ட் ஸ்மூத்தா இருக்குமே 144 ரெஃப்ரெஷ் ரேட் 1 பில்லியன் கலர்ஸோடையுமே இந்த போன் வளம் வருது. அதோட உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட் குளோபல்ல 26,000 ரூபாய், இந்தியாவில எப்படி வரும்னு முதல்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருப்போம். ஸோ அதை பதிவு பண்ணாதவங்க இப்ப கீழே கமெண்ட் செக்ஷன்ல இதோட பிரைசிங் எப்படி இருக்குன்னு பதிவு பண்ணுங்க. அதோட இதுல இதோட பேட்டரி 6000 mAh பேட்டரி, ஆனா வெயிட் 200 கிராம்க்கு மேல போல, திக்னஸ் 8 mm குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான விஷயம், கையில ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரீமியமான ஒரு ஃபீலிங்ஸ் இந்த போன்ல கிடைக்குது. கேமரா குட், ரொம்பையும் மோசம் கிடையாது, நல்லா இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும் போது. கேமிங் தான் இந்த போனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டர்போ சீரிஸை பொறுத்தளவு. ஏன்னா இங்க ஒரு 8S Gen ப்ராசஸர் ஒரு 4 மார்க்கெட்டை கூட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸர் இந்த போன்ல இருக்கு. அதோட இங்க நல்லாவே இங்க ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு ஹாப்பினஸோட ஒரு நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட இந்த போன் நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த IQ Z9 டர்போ பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்தியா லான்ச் ஆக போது, அதுக்குரிய டெடிக்கேட்டடான வீடியோ நம்ம சேனல்ல ரெடி பண்ணி போடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.